தமிழர்குடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மொழிவாரி மாநில எல்லை விரிப்பின் போது நம் பகைவர்களின் சூழ்ச்சியால் லட்சக்கணக்கான ஏக்கர் சுற்றளவு தமிழர் நிலப்பரப்பு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஆகிய அண்டை இனத்தவர்களுக்கு வலுக்கட்டாயமாக தமிழர்களை ஏமாற்றி தாரை வார்க்கப்பட்டு அவர்களின் நிலப்பரப்போடு இணைக்கப்பட்டது. அப்படி தாரை வார்க்கப்பட்ட தமிழர் நிலப்பரப்பில் வாழ்ந்த தமிழர்களின் அனைத்து உரிமைகளும் பறிக்கப்பட்டு இன்று வரை அடிப்படை வசதிகளுக்கும் ஜனநாயக உரிமைகளுக்கும் போராடி கொண்டே இருக்கும் நிலையை உருவாக்கி ஒரு பெரும் தமிழினம் பெருங்குடி மக்களை அரசியல் அதிகாரமற்ற அகதிகளாக்கி அவல நிலைக்கு தள்ளி இருக்கிறது தமிழின பகைவர்களின் பெரும் சூழ்ச்சி. இந்த நிலையில் இப்படி பல இன்னல்களை சந்திக்கும் மக்களுக்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் தமிழ் சங்கங்கள், தமிழ் அமைப்புகள் இருந்தாலும் அதிலும் தமிழர் அல்லாதவர்களே அதிகாரத்தில் இருப்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பெரும் சர்வதிகார போக்கு. இப்படி உச்சக்கட்ட சர்வதிகாரத்திலும் அடக்குமுறையிலும் வாழும் கர்நாடக மாநிலத்தில் இயங்கும் தமிழ்ச்சங்கத்திலும் இந்நிலையே தொடர்கின்றது. மேலும் இச்சங்கத்தில் பல செயல்பாடுகளில் முறைகேடுகள் நடப்பதாக அறிந்து அது சார்ந்து கர்நாடக வாழ் தமிழ் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பல கேள்விகளையும் விளக்கங்களையும் கேட்டு இருந்ததும் தகவல் பெறும் உரிமை சட்டத்திலும் பல தகவல்களை கேட்டறிந்ததில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதையும் சுட்டிக்காட்டியும் கர்நாடக தமிழ்ச்சங்கத்தை தமிழர் அல்லாதவர்களே பின்னணியில் இருந்து இயக்குகின்றார்கள் என்று குற்றம் சாட்டியிருந்ததும் கர்நாடக தமிழ் மக்களிடையே கர்நாடகா தமிழ்ச்சங்கத்தின் மீது பெரும் அதிர்வலையையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருந்தது. இந்த விடயங்களில் கர்நாடக வாழ் தமிழ் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு கோபி ஏகாம்பரம் முன்னின்று தமிழ்ச்சங்கத்தில் நடந்து வந்த ஊழல்களையும் முறைகேடுகளையும் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்ததோடு தமிழர்குடிகள் அமைப்பு போன்று பல தமிழ் அமைப்புகளிடம் ஆதரவு திரட்டி எதிர்ப்பை வலிமையாக பதிய வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பிப்ரவரி 3, 2022 அன்று கர்நாடக தமிழ்ச்சங்க நலன் சார்ந்த கலந்தாய்வு என்று முன்னாள் கர்நாடக தமிழ்ச்சங்க நிர்வாகி கோபாலகிருஷ்ணன் திரு கோபி ஏகாம்பரத்திற்கு அழைப்பு கொடுத்ததின் பேரில் கேஜி ஹல்லி குஷால் நகரில் உள்ள காதா மாயி அமைப்பின் தலைவர் சி ராஜன் அவருடைய இல்லத்தில் நடைபெற்ற கலந்தாய்வில் கோபாலகிருஷ்ணன் சி ராஜன், முனியாண்டி, அன்புநிதி, முகிலன் ஆகியோருடன் திரு ஏகாம்பரமும் கோபி ஏகாம்பரம் அவர்களும் கலந்து கொண்டார். அந்த நிகழ்வில் மதியம் சுமார் 12:30 மணியளவில் திராவிட கழகத்தைச் சேர்ந்த தமிழடியான் என்கிற அந்தோணிதாசு மற்றும் அவருடைய மனைவி இருவரும் வந்தனர். அப்போது தமிழடியான் என்பவர் அவர் மனைவியை ஏவிவிட்டு கோபி ஏகாம்பரத்தின் சட்டையை பிடித்து தரம் தாழ்ந்த வார்த்தைகளில் இழிவுபடுத்தி திட்டிக் கொண்டே இருந்த நேரத்தில் திடீரென பின்பக்கமாக மறைந்திருந்து தமிழடியான் என்கிற அந்தோணிதாசு தன் கையில் வைத்திருந்த ஹெல்மெட்டை கொண்டு கோபி ஏகாம்பரத்தின் தலையில் கோபத்துடன் கடுமையாக தாக்கியிருக்கிறார். அதில் கோபி ஏகாம்பரத்தின் தலையில் பெரும் காயம் ஏற்பட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டவுடன் அங்கிருந்த கான்ஸ்டபிள்கள் இருவரும் மருத்துவமனைக்கு போய்விட்டு வாருங்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அவர் மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற்று வருவதற்குள் அந்தோணிதாசும் அவருடைய மனைவியும் காவல் நிலையத்தில் கோபி ஏகாம்பரம்தான் அந்தோணிதாசின் மனைவி கையை பிடித்து இழுத்ததாகவும் சேலையை பிடித்து உருவியதாகவும் போய் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினர் திராவிடர் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த சரவணனும் உடந்தையாக செயல்பட்டிருக்கிறார். இதற்கு முக்கிய காரணம் கர்நாடக வாழ் தமிழ் பாதுகாப்பு சங்கத்தில் இயங்கும் கோபி ஏகாம்பரம் தமிழ்ச்சங்கத்தில் தமிழர் போர்வையில் மாற்று இனத்தவர்கள் அதிகாரம் செய்து வருவதை கண்டித்ததும் தமிழ்ச்சங்கத்தில் நடந்து வரும் முறைகேடுகளையும் ஊழல்களையும் கேள்வி கேட்டு வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவரை பழிவாங்கவே அவர் மீது கொலைவெறி தாக்குதல் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவர்கள்தான் திரைத்துறை தொடங்கி தொழில், வணிகம், அரசியல், அரசு இயந்திரம் என அனைத்து உச்சபட்ச அதிகாரத்திலும் இருந்து சர்வதிகாரம் செய்கின்றார்கள். ஆனால் தமிழர்களோ சொந்த நிலத்திலேயே அந்நியர்களின் சர்வதிகாரத்தால் அடிமையாக கிடக்க வேண்டிய அவல நிலையில்தான் இருக்கின்றார்கள். அனைத்து தமிழர் தமிழ் இனம் மொழி சார்ந்த அமைப்புகளிலும் இயக்கங்களிலும் தமிழர் அல்லாதவர்களே ஆளுமை செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட சர்வதிகார போக்கை தெரிந்து 1-2 பேர்
இனப்பற்றோடு கேள்வி கேட்டால் அவர்களையும் கொலைவெறி கொண்டு தாக்குதல் செய்து மிரட்டி வாயை அடைக்கும் வேலையை செய்து வருகின்றார்கள் என்பது திண்ணம். இதன் பின்னணியில் திராவிடர் விடுதலைக் கழகம் பின்னின்று செயல்பட்டுள்ளது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் தமிழர் வாழும் அனைத்து மாநிலங்களிலும் தமிழர் போர்வையில் தமிழர் அல்லாதவரை கொண்டு இந்த திராவிட கம்பெனிகளே தமிழர்களை ஏமாற்றி அதிகாரம் செய்கின்றார்கள். இந்த விடயத்தில் தமிழர்குடிகள் அமைப்பு தன் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்வதுடன் கர்நாடக வாழ் தமிழர்களுக்கும் மற்ற தமிழ் தமிழர் இயக்கம் அமைப்புகளுக்கும் சில கோரிக்கைகளையும் முன்வைக்கிறது. 1. தமிழ்ச்சங்கத்தில் தமிழர் அல்லாத திராவிட விடுதலைக் கழக உறுப்பினர்கள் இத்தனை அதிகாரம் செய்வதை எதிர்த்து போர்க்குடி தூக்க வேண்டும். 2. தமிழர்களுக்கான தமிழ்ச்சங்கத்தில் தமிழர் அல்லாத திராவிடர்களுக்கு என்ன வேலை என்று கேள்வி கேட்க வேண்டும். அவ்வாறு இருப்பவர்களை வெளியேற்ற வேண்டும். 3. தமிழர்களை காக்க வேண்டிய தமிழ்ச்சங்க உறுப்பினர்களே, நியாயத்தை தட்டி கேட்ட திரு கோபி ஏகாம்பரம் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி உள்ளதை கண்டிக்க வேண்டும். 4. தமிழ் தமிழர் சார்ந்த விடயங்களை தமிழர் குடியை சார்ந்தவரை மட்டுமே அனுமதிக்க வேண்டும். 5. மீண்டும் எந்த ஒரு தமிழருக்கும் இன பகைவர்களால் இவ்வாறான பாதிப்பு ஏற்படாமல் இருக்க திரு கோபி ஏகாம்பரத்தை தாக்கியவர்கள் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி தக்க தண்டனை பெற்றுத்தர உறுதியேற்க வேண்டும். 6. இனி உலகில் எந்த தமிழர் தாக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த தமிழர்களும் ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும். வாழ்க தமிழ், வெல்க தமிழர் குடிகள்.